ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 30/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 14 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 7:55 பின்பு நவமி. நட்சத்திரம் மகம். காலை 8:43 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன வலிமை மன ஊக்கம் மிகுதியாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இன்றைய நாளில் எதிர்பார்க்க முடியும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UH. பகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நடனம், நாட்டியம், சங்கீதம், பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GP. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் ஆசைகளும் பலிதமாகும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது அடமானம் வைத்த சொத்துக்களை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லைங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் மிகுதியாகும். நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இன்றைய நாளில் ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சரி சப்தம பார்வையாக சந்திர பகவானை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். கொடுக்கிற சாமி கூரைய பிச்சிட்டு கொடுக்குற மாதிரி நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நல்ல உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி இரண்டுமே இன்றைய நாளில் அமையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதாத்திய யோகம், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமர்வு, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மனோ தைரியமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU.
அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றியை மொத்தமாகவே சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பாக்கியவான்களுக்கு பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்இ. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் அந்த புதாத்திய யோகத்தோடு ராசி அதிபதி குரு பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. அன்பு நேயர்களே, அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுளாலும் வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஞானினே நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க, ஓம் ஞானினே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.